அதிமுக அரசியல் கட்சி என்பதை தாண்டி மாபெரும் இமாலய மக்கள் இயக்கமாக வீறுநடை போடுகிறது. இதற்கு முதன்மையான காரணம் தொண்டர்களின் பேராதரவு. கட்சி என்பதை தாண்டி தலைவர்களுடன் இவர்களுக்கு ஏற்படும் பாச பிணைப்பு. மற்ற கட்சிகளில் இருந்து அதிமுக தொண்டர்கள் முழுக்க மாறுபட்டவர்கள். கட்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்காகவும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து பாடுபட துணிந்தவர்கள். இவற்றின் வெளிப்பாடாகவே அதிமுக சாகாவரம் பெற்ற அரசியல் கட்சியாக தலைமுறை கடந்தும் கோலோச்சி நிற்கிறது. இந்திய துணைக்கண்டத்திற்கே முன்னோடியாக விளங்கும் இன்றைய நவீன தமிழகத்தை கட்டியமைத்த அதிமுகவின் ஆரம்ப காலம் அவ்வளவு எளிதானது அல்ல. தொடக்க காலத்தில் அதிமுக எதிர்கொண்ட சோதனைகளும் சவால்களும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை சந்திக்காதது. அரசியல் கட்சி தொடங்குவது, பதவிகள் வகிப்பது என எதிலும் விருப்பமில்லாமல் மக்கள் நலனையே நாடி துடிப்பாக நினைத்து வாழ்ந்து வந்த புரட்சி தலைவரை காலம்தான் கட்சி தொடங்க நிர்பந்தித்தது. இன்று நாம் பிரமித்து பார்க்கும் கற்பனை கதாபாத்திரங்கள் பாகுபலி, கட்டப்பா, பொன்னியின் செல்வனின் வந்தியத்தேவனை எல்லாம் மிஞ்சும் ஒரு மகத்தான தலைவராக வாழ்ந்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திரைப்பட நடிகராக மக்களுக்கு அறிமுகமான புரட்சி தலைவர் அரசியல் செல்வாக்கு பெற்று தொடர்ச்சியாக 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சரானது எந்த பாகுபலியும் செய்ய முடியாத சாதனை. எங்கும் தொண்டர் படை, பார்க்கும் இடமெல்லாம் நலத்திட்டம், நவீனம், தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் என அரும்பாடுபட்ட புரட்சி தலைவர் ஒரு ஃபீனிக்ஸ் மனிதர், தலைமுறை கடந்தும் வாழும் அரசியல் தெய்வம். இன்று வானதிரும் புகழோடு உயர்ந்து நிற்கும் அதிமுகவின் தொடக்கம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. அவை அரசியல் ரீதியான உலக போருக்கு சமமான ஒன்றாக இருந்தது. இந்த போரை வென்று அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் சக்தி எப்படி உருவானது என்பது இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் விளக்குகிறது இந்த கதை தொகுப்பு. தமிழகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத தொண்டர் படை புரட்சி தலைவருக்கு உருவான தகவல்கள் என்றைக்குமே ஆச்சரியப்படுத்தும். புகழ் பெற தொடங்கினார். அதன் பின் தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக
ஐம்பதாவது காலகட்டத்தில் புரட்சி தலைவர் நடித்த மர்மயோகி, சர்வாதிகாரி, அந்தமான் கைதி, என் தங்கை, ஜெனோவா, மலைக்கல்லன் என்று அத்தனை படங்களும் வெற்றி பெற்றன. சமூக தொண்டனாகவும் ஏழைகளின் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் புரட்சி தலைவர் நடித்த கதாபாத்திரங்கள் அவருக்கு நற்பெயரையும் மக்களின் அலாதியான ஆதரவையும் பெற்று தந்தது. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். எங்கும் புரட்சி தலைவர், எதிலும் புரட்சி தலைவர். மாநகர முதல் மலை கிராமம் வரை புரட்சி தலைவரின் புகழ் கொடி பறந்தது. புரட்சி தலைவரின் வாழ்வீச்சுக்காக குலேபகாவலி படம் வெற்றி பெற்றது. அலிபாபாவும் 40 திருடர்களும் அவரை வசூல் சக்கரவர்த்தியாக்கியது. திரையில் புரட்சி தலைவர் அழுவதை பார்த்துவிட்டு கண்ணீர் வடித்த தாய்மார்கள் கொள்ளை பேர். இன்றும் நாம் சொல்லும் டை ஹார்ட் ஃபேன்ஸ் என்பதற்கு உரித்தான ஒரே நடிகர் புரட்சி தலைவர். 136 படங்களில் நடித்துள்ள புரட்சி தலைவர் சினிமாவில் மட்டுமின்றி அரசியலிலும் செல்வாக்கு பெற தொடங்கினார். அடிமட்டத்திலிருந்து பசி பட்டினிக்கு நடுவில் தத்தளித்து எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்த ஒரு தலைவன் எளிய மக்களின் வலியை போக்க நினைப்பார்தானே. அப்படித்தான் புரட்சி தலைவருக்குள்ளும் அரசியல் ஈடுபாடு அதிகரித்தது. தொடக்க காலத்தில் கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டிய புரட்சி தலைவர் அண்ணாவின் அரசியல் கொள்கையால் ஈர்க்கப்பட்டார். பேரறிஞர் அண்ணா சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை தொடர்பான வியக்கத்தக்க சிந்தனையாளர். அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல் படுத்தியவர். அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை, பத்திரிகை, நாடகம், சினிமா, நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கொள்கையோடு கட்சியை வழி நடத்தியவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற அண்ணாவின் அன்பு அழைப்பால் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை தொண்டராக புரட்சி தலைவர் இணைத்துக் கொண்டார். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து திரைப்பட வசனங்கள் மற்றும் பாடல்கள் வாயிலாக கட்சியின் பிரச்சார பீரங்கியானார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கட்சி கூட்டங்களில் புரட்சி தலைவருக்கு கரகோசங்கள் அதிகரித்தது. புரட்சி தலைவரை தன் வாழ்நாளில் பார்த்துவிட்டால் போதும் என கனவு கண்ட ரசிகர்கள் கூட்டங்களுக்கு படையெடுத்தனர். புரட்சி தலைவரின் ஆற்றல் வாய்ந்த பேச்சால் கூட்டத்திற்கு வந்தவர்கள் தொண்டர்களாக மாறத் தொடங்கினர். இன்று ஆலமரம் போல் விழுதுவிட்டு பரவி நிற்கும் அதிமுக தொண்டர்கள் கூட்டத்திற்கான விதை அன்று புரட்சி தலைவர் போட்டது. புரட்சி தலைவரின் அரசியல் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் அவரது தொலைநோக்கு பார்வையும் புரட்சி தலைவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கும் அண்ணாவிற்கு பிடித்து போக அண்ணாவின் செல்லப்பிள்ளையாக உருவெடுத்தார் புரட்சி தலைவர். அதன்பின் தனது அரசியல் பிரவேசத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாபெரும் மக்கள் ஈர்ப்பு சக்தியாக விளங்கினார். இந்த காலகட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் எத்தனை எத்தனை, அதை சொல்லவே மூச்சு வாங்கும். ஒருபுறம் சாப்பிட நேரமில்லாத உச்ச நட்சத்திர நடிகர், மறுபுறம் கட்சி போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை செல்லும் அடிமட்ட தொண்டன். புரட்சி தலைவரை திராவிட கர்ணன் என்று திமுக போற்றியது. திமுகவின் கொள்கைகளை அண்ணாவை புரட்சி தலைவரின் திரைப்படங்களும் வசனங்களும் பாடல்களும் தாங்கி பிடித்தன. புரட்சி தலைவரின் மக்கள் பணி கட்சியின் சக்தி வாய்ந்த தலைவராக அவரை மாற்றியது. சட்டமன்ற மேலவை உறுப்பினராகி, சிறு சேமிப்பு தலைவராகி, கட்சியின் பொருளாளராகி, அடே அப்பா, அதன் பிறகு புரட்சி தலைவர் கண்ட வளர்ச்சியும் எதிர்கொண்ட போராட்டங்களும் சூழ்ச்சிகளும் எத்தனை எத்தனை. 1957 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனால் அண்ணா தலைமையிலான திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றது.
1958 சென்னை வருவதாக இருந்த நேருவுக்கு கருப்பு கொடி காட்டு அண்ணா தலைமையிலான திமுக முனைந்தபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புரட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். போராட்டங்கள் ஒருபுறம் இருக்க மக்களின் அன்பு மழை என்றைக்குமே புரட்சி தலைவருக்கு இருந்தது. 1959 மதுரை நகரத்து மக்கள் அவருக்கு அன்பு பரிசாக 110 சவரனில் தங்க வாள் வழங்கி போற்றினர். திமுகவின் கொடியை முதன் முதலில் திரையில் காட்டியவர் புரட்சி தலைவர்தான். அவரே தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்தில் ஆணும் பெண்ணும் இருவண்ண கொடியை ஏந்தியபடி திரும்புவது போன்ற எம்ஜிஆர் பிக்சர்ஸின் லோகோ படத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் காட்டப்பட்டது. 1962 நேரடியாக திமுகவை ஆதரித்து புரட்சி தலைவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் எதிரொலியாய் 52 இடங்களில் திமுக வென்றது. 1962 புரட்சி தலைவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார். கட்சியில் புரட்சி தலைவரின் கை ஓங்கி ஒழிப்பதை பொறுக்க முடியாத கருணாநிதி காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட தொடங்கினார். காமராஜர் எனது தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என புரட்சி தலைவர் தெரிவிக்க அதை பெரும் சர்ச்சையாக்கினார் கருணாநிதி. இதன் காரணமாக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் புரட்சி தலைவர். 1965 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1966 பெற்றால்தான் பிள்ளையா என்ற படத்தில் புரட்சி தலைவருடன் கருத்து வேறுபாடு கொண்ட எம்ஆர் ராதா 1967 துப்பாக்கியால் தொண்டையில் சுட்டு புரட்சி தலைவரை கொலை செய்ய முயற்சித்தார். ஆனால் தொண்டர்களின் பிரார்த்தனை புரட்சி தலைவரை மீட்டெடுத்தது. ஆனால் குண்டு பாய்ந்ததன் காரணமாக அவரது குரல் பாதிப்புக்குள்ளானது. தம்பி ராமச்சந்திரன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் என்று 1967 திமுக விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா சொல்லும் அளவுக்கு எம்ஜிஆர் வளர்ந்திருந்தார். இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சார மேடைகளுக்கும் புரட்சி தலைவர் பயணித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக பங்கு வகித்ததால் புரட்சி தலைவருக்கு இதயக்கனி எனும் பட்டம் கொடுத்தார் அண்ணா. நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு 1967 அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்தது. தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத முதல் முதலமைச்சர் ஆனார் அண்ணா. மகுடம் சூடினார். அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைந்தது. இந்த வெற்றிக்கு அச்சாணியாக புரட்சி தலைவர் போற்றப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் சிறு சேமிப்பு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அண்ணாவின் ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவர் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்தார். அண்ணா முதலமைச்சரானதும் சென்னையில் 1968 தொடக்கத்தில் 2 உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அப்போது சென்னையின் மையப்பகுதியான அப்போது மவுண்ட் ரோடு என்று அழைக்கப்பட்ட அண்ணா சாலையில் தி இந்து தமிழ் நாளிதழ் அலுவலகம் எதிரே அண்ணா உருவச்சிலையை தனது சொந்த செலவில் புரட்சி தலைவர் நிறுவினார். இந்த சம்பவம் அவர்களுக்குள் இருந்த அரசியல் ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றியது. உலக தமிழ் மாநாட்டின் கருத்தரங்கில் பேசிய புரட்சி தலைவர் மற்றும் அண்ணாவின் பேச்சு அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. 1967-1968 காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஏழ் பல்கலைக்கழகம் சப் ஃபெல்லோஷிப் என்ற கௌரவ பேராசிரியர் பட்டத்தை அண்ணாவிற்கு வழங்கி சிறப்பித்தது. அமெரிக்கர் அல்லாத ஒருவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை. கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்திய அண்ணா தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க திட்டம் தீட்டி புரட்சி தலைவரின் நட்பு ரீதியான ஆலோசனையுடன் செயல்பட தொடங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர். இதன் மூலம் தமிழர்கள் தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கினர். இந்நிலையில்தான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு 1969 பிப்ரவரி 3 அண்ணா மரணமடைந்தார். அண்ணாவின் மரணம் தமிழக அரசியலை புரட்டி போட்டு பல சர்ச்சைகளை உருவாக்கியது. தன் வாழ்நாளை மக்களுக்காக அர்ப்பணித்து முதலமைச்சரான அண்ணா 2 முழுமையான ஆண்டுகள் கூட முதலமைச்சராக இல்லை என்ற சோகம் அனைவரது வெளிகளிலும் கண்ணீராக வடிந்தது. அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திற்காக சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி என்று மதிப்பிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானது. அண்ணா மறைந்ததும் தமிழகத்தின் முதல்வர் பதவிக்கான சர்ச்சை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலை தூக்கியது.
தற்காலிக முதல்வராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனுக்கு ஆதரவாக சில சட்டமன்ற உறுப்பினர்களும் கருணாநிதிக்கு ஆதரவாக சிலரும் இருந்தனர். பலத்த போட்டி நிலவியது. புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக பிப்ரவரி 9, 1969 சென்னை அரசினர் தோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடப்படும் என நாவலர் நெடுஞ்செழியன் தெரிவித்தார். புரட்சித் தலைவரின் ஆதரவை யார் பெறுகிறார்களோ அவர்களே முதலமைச்சர் என்ற நிலை உருவானது. புரட்சித் தலைவரின் உதவியை நாடிய கருணாநிதி திரைத்துறையில் இருந்த நட்பை கொண்டு புரட்சித் தலைவரின் ஆதரவை பெற்றார். கருணாநிதிக்கு ஆதரவு திரட்டும் விதத்தில் ராமாபுரம் தோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்தளித்தார் புரட்சித் தலைவர். மறுபுறம் புரட்சித் தலைவர் முதலமைச்சராக வேண்டுமென தமிழகம் முழுவதும் ஆதரவு அதிகரித்தது. கட்சியின் முக்கிய தலைவர்களும் அதையே விரும்பினர். யார் தலைமை பொறுப்பு வகித்தால் என்ன, மக்கள் நலன்தான் முக்கியம் என நினைத்தார் புரட்சித் தலைவர். இதன் காரணமாக புரட்சித் தலைவரின் பேராதரவோடு கருணாநிதி முதலமைச்சரானார். நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். இதன் பிறகு 1972 நடந்த தேர்தலிலும் புரட்சித் தலைவரின் ஆதரவால் முதலமைச்சரானார் கருணாநிதி. கட்சியின் பொருளாளர் என்ற முறையில் தேர்தல் செலவுகள் செய்யப்பட்ட விதத்திலும் எந்த மக்களின் நலனுக்காக புரட்சித் தலைவர் எத்தனை ஆண்டு காலம் போராடினாரோ அந்த மக்களையே கருணாநிதி ஏமாற்றத் தொடங்கியதால் அதிருப்தியடைந்தார் புரட்சித் தலைவர். திமுக கட்சியில் நிலவும் குறைபாடுகளை கண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கணக்கு கேட்டார். கழகத்தினர் சொத்து கணக்கை காட்ட வேண்டும், தங்கள் கை சுத்தமானது என்று நிரூபிக்க வேண்டும் என பொதுக்கூட்டங்களில் பேசினார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேசிய புரட்சித் தலைவர் கட்சியில் நிலவும் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசினார். இந்த உரை தமிழக அரசியல் வரலாற்றில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அதே தினத்தில் சென்னை லாய்ட்ஸ் சாலையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் கட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாக பகிரங்கமாக தெரிவித்தார். இதனால் புரட்சித் தலைவர் உட்கட்சி விவகாரங்களை பகிரங்கமாக பேசி விளக்கம் கேட்டார். மக்களின் நலனை உறுதி செய்ய வெளிப்படையான நிர்வாகம் வேண்டும் என தெரிவித்தார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத கருணாநிதி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தார். எந்த கட்சியின் வளர்ச்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் பாடுபட்டாரோ அந்த கட்சியிலிருந்தே 1972 அக்டோபர் 10 தற்காலிகமாக நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் மக்களுக்கான தன் குரலை புரட்சித் தலைவர் நிறுத்தவில்லை. தொடர்ந்து குரல் கொடுத்தார், மக்களுக்கு ஆதரவாக நின்றார். இதனைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து அக்டோபர் 14 நிரந்தரமாக நீக்கப்பட்டார் புரட்சித் தலைவர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் கருணாநிதிக்கு எதிர்ப்பலை கிளம்பியது. போராட்டங்கள் வெடித்தது. புரட்சித் தலைவரை புதிய கட்சி தொடங்க சொல்லி தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் முக்கிய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் எப்போதும் தன்னை தலைவராக முன்னிறுத்திக் கொள்ள விரும்பாத புரட்சித் தலைவர் அமைதி காத்தார். 1972 அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் தொடங்கியிருந்த அதிமுக என்னும் கட்சியில் ஒரு சாதாரண தொண்டனாக தன்னை இணைத்து கொண்டார். பிற்காலத்தில் அனகாபுத்தூர் ராமலிங்கத்திற்கு சட்டமன்ற மேல்சபை உறுப்பினர் பதவி வழங்கி அழகு பார்த்தார். மக்களின் அன்பு கட்டளைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கவே தான் தொண்டனாக இருந்த கட்சியை பெயர் மாற்றத்துடன் அதிமுகவை 1972 அக்டோபர் 17 தொடங்கினார். புரட்சித் தலைவருக்கு ஆதரவாக திரண்ட கூட்டம் அனைவரையும் மலைக்க வைத்தது. புரட்சித் தலைவருக்கு இருக்கும் மக்களின் பேராதரவை உலகறிய செய்தது. கடற்கரையில் நடந்த அதிமுகவின் தொடக்க விழாவில் கட்சியின் அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்ற கே.ஏ. கிருஷ்ணசாமி, அதுவரை புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்டு வந்த எம்.ஜி.ஆருக்கு புரட்சி தலைவர் என்று பட்டம் சூட்டினார். இதன்பின் தமிழக அரசியல் களம் எப்படி சூடுபிடித்தது? ஆட்சியில் இருந்த திமுக புரட்சித் தலைவரின் வளர்ச்சியை தடுக்க அதிமுகவை சிதைக்க என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டியது? அவற்றையெல்லாம் புரட்சித் தலைவர் எப்படி முறியடித்து தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை மாற்றியமைத்தார்? எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு புரட்சித் தலைவருக்கும் மக்களுக்கும் இடையில் இத்தகைய நெருக்கமான பந்தம் ஏற்பட காரணம் என்ன? எந்த இடத்தில் மற்ற தலைவர்களிடமிருந்து புரட்சித் தலைவர் மாறுபடுகிறார்? சாதாரண குடும்பத்தில் பிறந்து திரைத்துறையில் வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து மெல்ல மெல்ல அடையாளம் பெற தொடங்கி அரசியல் மீது உள்ள ஈர்ப்பால் அண்ணாவுடன் பயணித்து கருணாநிதியால் புறக்கணிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் கட்சி தொடங்கிய சில வருடங்களிலேயே எப்படி ஆட்சியை பிடித்தார்? இது குறித்த தகவல்களையும் புரட்சித் தலைவர் முதலமைச்சரானதும் மக்களுக்காக நிகழ்த்திய சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் தமிழகம் கண்ட வளர்ச்சியையும் அடுத்த வாரம் கதை நேரத்தில் தொடருவோம்.